முத்துவும் மீனாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதையுடைய ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு கதாபாத்திரத்தை முதல்ல கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா யோசிச்சு பார்த்தா அதை விட ரோகிணியுடைய கதையும் ரோகிணி நடந்துக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கே, ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு திரைப்படம். அதாவது ஹீரோவே வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுக்கலான்னு பாதியில் மாற்றிட்டாங்க போல. அதை நம்மள்கிட்ட சொல்லலை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சிறகடிக்கு ஆசைன்னு பேர் வச்சதுனால அந்த கதையில் வந்து யாரோ சிறகடிச்சு பறக்க போகிறாங்க, அது மீனா தான். மீனா இப்போ வந்து வண்டியில் பூ வித்துட்டு இருக்கோங்க, கொஞ்ச நாளில் வந்து பொக்கே கடைலாம் வச்சு பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கி இவர் வேற தனியாக ஒரு 50-100 கார்லாம் வாங்கி விடுவார் முத்து நினச்சிட்டு இருக்கோம். நீ ஏன்பா அப்படி நினைக்கிற, அப்படிலாம் கிடையாது. இந்த கதையில் ரோகிணி தான் சிறகடிக்கிறதுக்கான ஆசை. ரோகிணி வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருந்தாலும் கூட இப்போ ஒரு இன்னொருத்தரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் எப்படி எல்லாமே நல்லதாக நடக்குது, அவங்க வந்து எப்படி இந்த முத்து மீனா மாதிரி மடத்தனமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஜீவனெல்லாம் வந்து போட்டு தள்ளி வெள்ளை துரத்தி விட போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கதை போல. ஸோ அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இனிமேல் வந்து நீங்கள் சிறகடிக்க ஆசை பார்க்கும்பொழுதுலாம் வந்து ரோகிணியோட கதைங்க அது. ரோகிணியும் மனோஜும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வராங்கன்னு பார்க்குறது தான் நம்ம கதை. ஒரு சூரிய வம்சம் மாதிரி ஒரு கதை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குதுன்னு பறக்க போகிறாங்க அவங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து உட்காந்து சரி ஓகே இந்த முத்து மீனா மாதிரி அதுங்க தான் மடத்தனமாக இருக்குது சுற்றுதுங்க அப்படின்னா நம்மளும் மடத்தனமாக அதையே வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை எடுத்தாச்சு, அந்த ஃபோனை காணான்னு சொல்லிட்டு அலறி துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோ அவங்கள அனுப்பிவிட்டுட்டு அந்த ஃபோன்லேருந்து வீடியோவை எடுத்து அதை டிவியில் போட்டு காமிச்சு மீனாவை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வீட்டை விட்டு வெளில போமா திருட்டு கழுத அப்படின்னு சொல்கிற சம்பவம். அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்து சோகமாக இருக்கிறது, இந்த வீடியோ விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருந்தாங்கன்னு மீனா முத்து சண்டைக்குள்ள சண்டை வர்றது, வீடியோவை ஏன் டெலிட் பண்ணலங்கிற கேள்வி வர்றது அப்படின்னு பயங்கரமான பல திருப்பங்கள்லாம் கதையில் வரப்போகுது. இதுக்கெல்லாம் பிறகு நம்ம ஹீரோயினான ரோகிணி சந்தோஷமாக வாழ போகிறாங்கன்னு நினைக்கும் போதே நம்ம கண்கலங்களாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலை பார்த்து தொடர்ந்து இத்தனால பார்த்துருந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.